ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர், பேச்சாளர் திருச்சி வேலுசாமி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஆளுநர் மாளிகையில் வந்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பில் வந்து இது என்ன, இது எங்கே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநர் மாளிகைக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்துடன் அவங்க வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆளுநர் மாளிகையிலிருந்து இந்த மாதிரி எங்களுக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நீங்கள் உடனடியாக அதுக்கு ப்ராப்பர் நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரி ரொம்ப தீவிரமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு டிஜிபிலாம் மறுப்பு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசின தப்பு ஏவுகணை வீசலைன்னு சொல்கிறாங்களா? எனக்கு புரியல. தமிழ்நாட்டில் கடந்த கால வரலாறு இவங்க ஒருத்தனுக்கும் தெரியாதா? இதில் ஆவேசமாக ஓ பண்ணீர் செல்வம் ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே அதை சிரிச்சிட்டேன். பெரிய தலைவர் வாசன் ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குறாரு. இதே தமிழ்நாட்டில் ஒரு கவர்னர் டாக்டர் சென்னாரெட்டி திண்டிவனம் பக்கத்தில் மணிக்கணக்கில் காரை விட்டு கீழே இறங்க முடியல, கல்லால் அடித்தாங்களா? அந்த கட்சிக்கு பேர் அதிமுக தானே? அந்த கட்சி கூடனா திமுக இவங்க பிஜேபி கூட்டணி. கவர்னர் மாளிகைக்கு வெளியில் ஒரு கிருக்கை எவ்வளோ ஒருத்தன் சும்மா அது பெட்ரோல் போடுற மாதிரி போட்டு அது ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தா தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், கிளியராக இருக்குது ஃபோட்டோ. அவர் பயப்படுற மாதிரி தெரியல. பயம் இல்லைங்க. அப்போ உங்களுக்கு புரியல அதுக்கு என்ன பண்ணுறது. உளவியல் ரீதியாக ஒன்று சொல்கிறேன். கவர்னர் மாளிகை 24 மணி நேரமாக இங்கே பாதுகாப்பு, முழுமையான பாதுகாப்பு இருக்குன்னு முட்டாளு கூட தெரியும்ல. ரவுடிகள் எல்லாத்த விட ரொம்ப புத்திசாலியாக இருப்பான். ஈவன் நொட்டோரியஸ் ரவுடிங்கிறாங்க, அவனுக்கு அது தெரியாதா? அப்படியே போகிறான், போட்டு ஓடியில் போவான், அங்கேயே வா நிற்பான். எப்போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துவிட்டு அங்கேயே ஒரு நிற்கிறானோ அவனுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவருடைய ஆதரவு அவனுக்கு இருக்கிறதுன்னு அர்த்தம். பிஜேபி ஆஃபீஸில் போய் இவன் தானே போட்டான், அது எல்லாருக்கும் தெரியுதுல்ல. கவர்னர் ஆஃபீஸில் போட்டான், பிஜேபி ஆஃபீஸில் போட்டான்னு சொன்னாங்க. இப்போ நாளைக்கு தூக்கில் போட போகிறாங்களா? போலீஸ் ஸ்டேஷன்லேயே எதோ போட்டிருக்காப்ல. அவன் தான் ஓடவே இல்லையே, நிற்கிறான்னா. அவன் ஒவ்வொரு தடவையும் அவனை அரெஸ்ட் பண்ணும்போது அவன் பெயிலில் எடுக்கிற வக்கீல் யார்? பிஜேபி சேர்ந்தவனே எடுக்கிறான். அவர் இப்போ நான் பிஜேபியில் இல்லை, விலகி விட்டேன் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு. அவருக்கு கூச்சம் வந்துருச்சோ? இல்லை, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ அவர் பிஜேபியில் இல்லை. இல்லை, இப்போ எப்படி நீங்கள் வந்து இந்த பிஜேபி அவர் பெயிலில் எடுக்கிற போது அவர் பிஜேபியா இல்லையா? இன்னைக்கு இல்லாமல் கூட இருக்கட்டும். அதனால் வார்த்தை ஜாலத்துக்கு பேசுவது என்பது வேறு, பின்னாலே இவர்கள் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. ரெண்டாவது, இது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. நாட்டில் இதை தாண்டி எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. வெடிகுடி, வெத்து, குத்து, கொலை, என்னென்னமோ நடக்குது. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இதில் யாருக்கு எந்த சேதமும் இல்லை. ஒரு ஈ எறும்பு கூட இதில் பாதிக்கப்படலை. இதை போய் பெரிய கொலை முயற்சி அப்படின்லாம் பேசுறது தப்பான விஷயம். அப்படி பேசுவவர்களுக்கு உள்நோக்கத்தோடு பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அந்த பிடித்தவனை கைதும் பண்ணிட்டாங்க, அவன் மேலே கேஸும் போட்டாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க? விசாரணையே பண்ணாமல் தூக்கில் போடணும்னு சொல்கிறாங்களா? வேணா சொல்லிட்டு அதை வேணா பண்ணுவோம். இல்லை, இது தொடர்புடைய ஆட்களை இவங்க இன்னும் விசாரிக்கல. ஏதோ உடனடியாக ஒரு ஆளை பிடிச்சிட்டு இந்த மேட்டரை முடிச்சிட்டாங்க. இது ஏங்க, அந்த இடத்துல யார் அதை செஞ்சானா அவனை பிடிச்சாச்சு. இது தொடர்புடைய ஆட்களில் யாரை பிடிக்கணுங்கிறாங்க? பழைய முன்னால் மேயராக இருந்த ஒருத்தரை பிடிக்கணுங்கிறாங்களா? இல்லை இந்த ஆளுங்கட்சி, மத்திய ஆளுங்கட்சியுடைய தலைவர்களாக இருக்கிற சில பேரை பிடிக்கணுங்கிறாங்களா? பிடிச்சிடுவோம், சீக்கிரம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அந்த விசாரணை சீக்கிரம் முடிக்குங்க. சீக்கிரம் முடிச்சாது. நான் அவங்க சொன்னது தான் நானும் சொல்கிறேன். தமிழ்நாடு அரசு இதில் தீவிரமாக விசாரணை பண்ணி இந்த கருக்கா என்ன கருக்கா வினோத் அவனுக்கு பின்னால் இருக்க இந்த ஆட்கள்லாம் பிடிச்சி அவங்களையும் உள்ளே வச்சுட்டா தமிழ்நாட்டுக்கே நல்லது. அதை செய்யுங்க அப்படின்னா நீங்களும் கோரிக்கை வைக்கிறீங்க? நானும் கோரிக்கை வைக்கிறேன், தீவிரமாக விசாரிக்கணும், மற்றது மாதிரி நினைக்கக்கூடாது. அந்த கோரிக்கையில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இதில் ஜாமீன் எடுத்தவங்க பாஜக நபர்னு திமுககாரங்க சொல்கிறாங்க. பாஜகாரங்க இல்லைங்க, அந்த ரெண்டு பேர் ஜாமீன் எடுத்த வக்கீல்கள் அவங்க வந்து திமுககாரங்க தான். அப்போ வந்து திமுகவுடைய ஆள் தான் கருக்கா வினோத் அப்படின்னு பாஜகவினர்லாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் முன்னால் தான் சொன்னீங்க எடுத்தவன் பிஜேபியாக இருந்தாலும் அது தொழிலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அது வேற என்ன, இது மட்டும் சம்மந்தம் வந்துருமா? அதாவது ஒரு வழக்கறிஞராக இருக்க எல்லா கேஸுக்கும் அப்பியர் ஆகுங்கிற வேற. குறிப்பாக இவனை ஒவ்வொரு முறையும் எடுக்கிறவர்கள் பிஜேபிக்காரெல்லாம் எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னால் யார்கிட்ட வேலை செஞ்சுருந்தானா பிஜேபியில் இன்றைக்கி முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் முன்னால் பதவியில் இருந்து ஒருத்தருக்கு டிரைவராக கொஞ்ச நாள் ரொம்ப நாள் வேலை பார்த்துருக்கான். இன்றைக்கி அவங்ககிட்ட தான் தொடர்பு இருக்கான். இதெல்லாம் கூட்டி கழித்து கணக்கு பார்த்தா ஆளுங்கட்சியினுடைய ஆதரவோடு தான் இந்த காரியங்களை இவன் தொடர்ந்து செய்கிறான். ஆனால் எனக்கு ஒன்று வருத்தம் உண்டு. தமிழ்நாடு போலீஸ் இப்படி ஒன்று பிடிச்சது இல்லை. முருங்கை காத்துறனா வெண்டை காத்துறனு அடித்து கைகால உடைக்கிறீங்களே, வெடி வந்து என்னன்னு கேட்டால் பாத்ரூமில் வலிக்கி விடுதான்னு சொன்னீங்களே, இவனும் பாத்ரூமில் வலிக்கி விடுகிற ஒரு சூழ்நிலை உருவாக்கினா தீர்ந்து போச்சு. அடுத்தாப்புலேயே இந்த காரியம் நடக்காதுல்ல. அதை
தமிழ்நாடு போலீஸ் செய்யணும், போலீஸ் செய்கிறதுக்கு தமிழக அரசு அதுக்கு ஆதரவாக இல்லை. அந்த மாதிரி நடந்தால் இவங்க போலீஸ் அடித்து வேறு மாதிரி பொய்ய சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல. எதை வேணாலும் சொல்லட்டுங்க, அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணுங்கிறான். நடவடிக்கை எடுக்கலைனாலும் தப்பு, எடுத்தாலும் தப்புனா என்ன தான் பண்ண சொல்கிறாங்க? இல்லை உள்துறை அவங்ககிட்ட தானே இருக்குது, மத்திய உள்துறை, அவனே ஒரு தீர்வு சொல்லட்டும், நம்ம அதையே கூட ஏற்றுக்குவோம். இந்த கேஸில் இந்த சம்மந்தப்பட்ட இந்த குற்றவாளியை கைது பண்ணியாச்சு, அவனை என்ன செய்யலாம் திமுக ஆட்சி சொல்ல வேண்டாம், அல்லது கூட்டணி இருக்க காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ சிறுத்தைகளோ சொல்ல வேண்டாம், மத்தியில் ஆளுகின்ற உள்துறை அமைச்சர் சொல்லட்டும், இல்லைனா அந்த கட்சியுடைய தலைவர் இருக்கிறாரே யார், நட்டா போல்ட்டோ, அவர் சொல்லட்டும், அதையே நம்ம செஞ்சுருவோம். இப்போ அவர் மத்திய இணை மந்திரி எல்முருகன் கூட சொல்லியிருக்காரு, இந்த வழக்கை தமிழ்நாடு போலீஸை விட ஒரு சிபிஐ என்ஐஏ இந்த மாதிரி விசாரிப்பது தான் சரியாக இருக்கும், இது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் போக வேண்டியது. ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ் விசாரிக்கணுங்க, சாதாரண கேஸா அது, சிபிஐ அதுல மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ் தான் வரணும். கருக்கா வினோத் விசாரிக்க, ஆமா ஆமா ஆமா, கருக்கா வினோத் அவ்வளவு பெரிய நம்பர், அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நீங்க வந்து நீங்க மணிப்பூர் நடந்த மாதிரி ரெண்டு பொண்ணுங்களை மாறி மாறி ரேப் பண்ணதெல்லாம் சாதாரண விஷயம், நிர்வாணமா ஊர்வலம் கூட்டு போறது சாதாரண விஷயம், அவங்களுக்கு ஆதரவா அவங்கள பிடிச்சிக்க முடியும், ரவுடிகள்கிட்ட விட்டதே போலீஸ்காரன், அவங்க மேலாம் நடவடிக்கைன்னு தான் இவங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒரு வாயை திறக்கலையே, இது அதை விட பெரிய விஷயமா? அப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், தமிழ்நாடு கவர்னர் பொறுப்பில் இருக்கிறவர் மேலே எனக்கு பெரிய பாசம் இருக்குது, அவர் பாதுகாப்பாக இருக்கணும், அவர் உயிர் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன், தமிழ்நாட்டுக்குள்ளே அவருக்கு உயிருக்கு பாதுகாப்பே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அவர் நல்லா இருக்கணும்னா புண்ணியமாக நல்லா இருக்கணும், அதனால் தமிழ்நாட்டை விட்டு போயிடுறது தான் அவருக்கு நல்லது, உயிருக்கு ஆபத்து, ஆமாம் உயிரோடு இருக்கணும்ல, இங்கே இருந்தால் தான் உயிருக்கு ஆபத்து இருக்கு. இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஆளுநரை மீது இந்த ஒரு சம்பவம் அல்ல, தொடர்ச்சி ஆளுநரை குறிவைத்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சம்பவம் தான். கொஞ்சம் முன்னால் தான் சொன்னேன், டாக்டர் சென்னாரெடியே தெருவில் விட்டு அடித்தானுங்க, கல்லால் அடித்தானுங்க, செருப்பால் அடித்தானுங்க, எல்லாம் அடித்தாங்கல்ல, 3 மணி நேரம் காரை விட்டே இறங்க முடியல, இல்லை அதை செய்த கட்சி தானே உங்களுக்கு கூட்டணி கட்சி, அப்போ அதை பற்றியெல்லாம் நீங்கள் அன்றைக்கெல்லாம் ஒரு வாய் திறந்தீங்களா, எதுவும் பேசலைனா இதை பற்றி பேசுகிற நாணயமோ நேர்மையோ உங்களுக்கு இல்லைன்றேன், உங்களுக்கு என்ன நடக்குதோ அதுதானே எனக்கு, எனக்கு எனக்கு வலிச்சா மட்டும் அந்த வலி, உங்களுக்கு வச்சா அது நான் சிரிச்சுட்டு போனேன்னா நான் மனிதன் அல்ல. இதை விட மோசமான தாக்குதலை கவர்னர் மீது செய்தவர்கள் உங்களுக்கு கூட்டணி கட்சி, ஆனால் கவர்னர் எங்கே இருக்காரு கூட தெரியாது, வெளியில் ரோட்டில் போகிற போக்கில் ஒருத்தன் ஒரு பாட்டில் எரிஞ்சானா அதுதான் இப்போ அவனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னால், சொல்லுகிறவன் அவனுக்கு உள்நோக்கம் இருக்கிறது, அவனிடம் நேர்மை இல்லை, அவனிடம் நாணயம் இல்லை, அவன் மனம் உள்ளம் முழுக்க கள்ளம் இருக்கிறதுன்னு. அவருக்கு உதாரணமாக அவர்கள் தரப்பில், பாஜக தரப்பில் அல்லது ஆளுநர் தரப்பில் சொல்லக்கூடிய விஷயம் இதே மாதிரி தான், மாயவரத்தில் ஒரு முறை ஒரு அந்த ஆதீனம் அந்த விஷயமாக தொடர்பாக வந்தபோது இந்த பெரியாரிஸ்ட்டுகள் கம்யூனிஸ்ட்டுகள்லாம் சேர்ந்து கருப்பு கொடி காட்டினாங்க, அப்போது வந்து அவர் கார் போன பிறகு கருப்பு கொடியை எரிஞ்சிட்டாங்க, இதுவும் அவர் உயிருக்கு ஆபத்தான செயல். அப்போ தொடர்ச்சியாக அவருக்கு உயிருக்கு ஆபத்தான செயலை செய்கிறீங்க, என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? அப்போ இப்படியே ஒரு ஆளுநருக்கு மரியாதை இல்லாத பில்கிஸ்மானு ஒரு பொண்ணு 5 மாத கற்பிணியை 15 பேர் மாறி மாறி கற்பழித்து 2 வயசு குழந்தைய தடையாக இருக்குன்னு அதை கொன்று, வீட்டில் இருக்க 4-5 பேரை கொலை பண்ணு, அதெல்லாம் கைது பண்ணு உள்ளே போடனே முன்னாலேயே ரிலீஸ் பண்ணுற போது அவர்கள் கண்ணியவான்கள் அவனு வெளியில் வரும்போது ஸ்வீட் அடித்து கொடுத்து கொண்டாடின இந்த காட்டு பிராண்டி கூட்டத்திற்கு இதை பற்றி பேசுவதற்கான எந்த நாணயமும் இல்லை, அவங்கள்ட்ட நேர்மை இல்லைங்கிறான், அதனால் இதை அவங்க பேசவே கூடாது. நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி உண்மையிலேயே அவருக்கு கவர்னர் மேலே பாசம் இருந்தா, எனக்கு பாசம் இருக்குங்க, ரவின்னு ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், அவர் இருக்கணும்னா தமிழ்நாட்டில் அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, அதனால் அவர் சேஃபாக அவங்க ஊருக்கு பீகாருக்கு போகிறதும் அவருக்கு பாதுகாப்பு, அவர் சொந்த பந்தத்தோட நண்பரோட சந்தோஷமாக இருக்கணும், நீண்ட நாள் வாழணும், அந்த நல்ல எண்ணத்தோடு சொல்கிறேன், சற்றே விலகியிரும் பிள்ளை. அதனால் நீங்கள் போயிருங்க, இந்த ஊர் இப்படி தான் இருக்குது, அப்படி ஊரான ஊர் மோசமான ஊருங்க, இந்த ஊரில் போய் அவரெல்லாம் அந்த மாதிரி நல்ல மனுஷன்லாம் இருக்கக்கூடாதுல்ல, அவர் அவங்க ஊருக்கே நல்லவங்க இருக்க ஊருக்கே போயிட்டு. ஆனால் அவர் சொன்ன குற்றச்சாட்டை திமுக மறக்கலை, தலைமை டிஜிபியே மறுத்து சொல்லியிருக்காரு. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்ன விஷயம்லாம் கருப்பு கொடியெலாம் நாங்கள் அப்போவே நடவடிக்கை எடுத்துட்டோம், அதுவும் அதுலேயும் நான் எங்கே முதல்லையே சொல்லிட்டேன், இது இல்லை ஒன்றும் இல்லைங்க, இது கொலை பண்ணுறதுக்கு அருவா வச்சுருந்தான், துப்பாக்கி வச்சுருந்தான், ஈட்டி வச்சுருந்தான், அவன் கொலை பண்ண வந்தானே ரைட்டு, அவன் வந்து கையை முடங்கிட்டு வந்தாங்க, இது பெரிய கொலைபாதக செயல்னு ஒருத்தன் சொன்னால் எப்படி சிரிப்போமோ அதுதான் இது. இதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையே. சென்னாரெட்டிங்கிற இவரோட ஒரு சீனியர் பாலிட்டிஷியனாக இருந்தவன், முதல் மந்திரியாக இருந்தவன், பல ஆண்டு காலங்கள் இருந்தவன், அவனையே தெருவில் 3 மணி நேரம் அடித்து காயத்தோட அனுப்பி வைக்க வச்சு அவங்கள கூட்டணியில் வச்சுக்கிட்டு அவங்க தான் இது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு வேறு சொல்கிறாங்க. இதை பேசுனீங்கன்னா மக்கள் சிரிக்க மாட்டாங்களா? வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் பொம்பளைங்களே சிரிக்க மாட்டாங்க, யோ என்னையா பேசுகிற அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க வீட்டு பொம்பளைங்க சரியில்லைன்னு நினைக்கிறேன்.
இப்போ இந்த நிலையில் வந்து மத்திய இணை மந்திரி நமது எல் முருகன் இன்னொரு கருத்து சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப உள்ள புகுந்து உட்பொருளோடு சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீரழிஞ்சு போயிருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போயிருக்கிறது என்று சொல்கின்ற நாங்கள் பயப்படாதீங்க, உங்கள் ஆட்சியை கலைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் அவரை பார்த்து சிரிக்கிறதா அழுகதான் தெரியல. கிண்டர் கார்டனில் படிக்கிற பிள்ளை கூட தெரிந்த அடிப்படை அந்த அறிவுன்னு சொன்னால் அவர் எப்படி எடுத்துக்க போகிறான்னு தெரியல. அது இல்லாத ஒருத்தர் மந்திரி மத்தியில். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, நான் முருகனை வந்து ஒரு பெரிய அறிவாளி புத்திசாலி நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் உண்மை என்னன்னு தெரியுது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி, நத்திங் இஸ் பெட்டர் தன் நான் சென்ஸுமா. முட்டாள்தனமாக பேச விட அமைதியாக இருந்தாவே உனக்கு மரியாதை வரும்ட்டு. பேசாமல் இருக்கிறவங்கள நான் மதியாக நினச்சேன், ஏன் மத்தியில் அமைச்சராக இருக்கிறியே நாங்கள் கலைக்க மாட்டேன். என்ன கதை விடுறியா, கலைக்க முடியுமா? முதல்ல இந்திய அரசியல் சட்டம் கடந்த கால வரலாறாக தெரிய வேணாமா? எத்தனையோ முறை எத்தனையோ ஆட்சியில் கவிழ்ந்துருக்கு, கலைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் 2000 முன்னால, 25 ஆண்டுகளுக்கு முன்னால. பொம்மை வழக்குக்கு அப்புறம், பொம்மை வழக்கு கலக்க நீங்கள் கலைக்கவே முடியாதுங்கிறது மாடு மேய்க்கிறவங்க கூட தெரியுதே. மத்திய அமைச்சருக்கு தெரியலன்னா நீ அந்த அமைச்சராக இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன் இதே திமுக ஸ்டாலின் அரசே கலைக்கணும் கலைக்கணும்னு சுப்பிரமணிய சாமி ஒரு 3-4 முறை சொல்லிட்டாரு. அந்த பத்மசாஸ்திரி ஸ்கூல் மேல் நடவடிக்கை எடுத்தால் யாரு சொன்னாலும் சரிங்க, ஒன்று அவன் முட்டாளாக இருக்கணும், இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள்னு அவன் நினைக்கணும். நான் முட்டாள் இல்லைங்க, அதனால சொன்னவன் முட்டாளுங்கிறேன். நீங்கள் முட்டாளாக இருந்தால் அவர் அறிவாளின்னு சொல்லுங்க. அதுதான் உண்மையான சூழல். ஆமாம், அவ்வளோதான். எங்க நான் இதை தாண்டி நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேங்க, ஒரு காலத்தில் கவர்னருக்கு பெரிய அதிகாரம் இருந்தது. ஒரு மாநில ஆட்சியை கலைப்பதற்கு எவ்வளவு பலமான ஆட்சியாக இருந்தால் கூட, இப்போ தமிழ்நாட்டில் 200 சீட்டில் ஜெயிச்சு ஒரு ஆட்சி இருந்தாலும் கவர்னர் இங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு ஒரு கடிதம் கொடுத்தா உடனே ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க. இந்திய அரசியல் சட்டம் 356 பிரிவில் டிஸ்மிஸ் பண்ணாங்க. இதில் இன்னொன்று சொன்னால் தான் இன்னும் முதல்ல ஆளுங்கட்சிக்கு தமிழ்நாட்டு ஆளுங்கட்சிக்கு இதையாவது புரிஞ்சுக்கிட்டோம். 91 இதே திமுக ஆட்சி தானே கவிழ்க்கப்பட்டது. அப்போ கவர்னர் கையெழுத்து போட்டாரா? கவர்னர் கையெழுத்தே போடலையே, போடாமலே கலச்சம் இல்லை. அப்போ கலைப்பதற்கு கவர்னருக்குமே சம்மந்தம், அவருக்கு அதிகாரம் இருக்கிற போதே அது தேவையில்லைன்னு இருந்துச்சு. இப்போ அதிகாரமே இல்லை, நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஒரு ஆட்சியை கவிழ்ப்பதென்றால் இன்றைக்கு பாராளுமன்றத்தை கூட்டி அதில் 2/3 ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். திருத்தம் வந்ததுக்கு பின்னால் நாங்கள் கலைச்சிருவோம், இல்லை கலைக்குமோன்னு பயப்படாதீங்க அப்படின்லாம் சொன்னால் ஒன்று அவன் கிறுக்கன், இல்லைனா முதல்லே சொன்னது போல் தமிழ்நாட்டு ஜனங்களும் கிறுக்கன்னு நினைக்கிறான்னு அர்த்தம். நான் கிறுக்கன் இல்லை, முட்டாள் இல்லைன்னு தெளிவாக இருக்கிறனால அவங்கள முட்டாள் கிறுக்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ அதான் உதயநிதி, அமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோ பெருந்தன்மையெல்லாம் வேணாம் கலைக்க மாட்டோன்னு, நீங்கள் முடிஞ்சால் கலைச்சி பாருங்கள். அவர் அது பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு, மோசமாக தான் இருக்குது இந்த கவர்மெண்ட்டு, பட் நாங்கள் கலைக்க மாட்டோம். பரவாயில்லையே, அந்த சின்ன வயசில் இந்த பையனுக்கு இருக்கிற அந்த தெளிவாக இந்த கட்சியில் இருக்க மூத்தவர்களுக்கு வந்தால் நல்லது. அதனால் முடிஞ்சால் கலைச்சி பாருங்க அப்படிங்கிற விஷயம், நீங்கள் சொன்ன லீகல் பாயிண்ட்லாம் இருக்கிறதுனால பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு கலைச்சி பாருங்க அப்படின்னு இருக்காங்க. ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி இப்படி சொன்னப்போ நீங்கள் சொன்னீங்க, முடிஞ்சால் ஆட்சியை கலைச்சி பாருன்னு நீங்களே சொன்னீங்க. அப்போ ஏன்ப்பா சொல்லிக்கிட்டே இருக்க, நீ கலைச்சி பாரு, முடிஞ்சால் ஆட்சியை கலைச்சி பாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்வேளை எல்முருகன் ஒரு உள்குத்து அரசியலை பேசுகிறாரோ, காங்கிரஸ் தான் பழைய ஆட்சியெலாம் கலைச்சிருக்கு, பட் நாங்கள் சரியில்லைனாலும் கலைக்க மாட்டோம், அதான் பாஜகவின் ஜனநாயகம். அடிப்படை அறிவே இல்லை அரசாங்கத்தின், இவ்வளோ பெரிய பதவியில் மத்திய அமைச்சர் பதவியில் இருந்தது அடிப்படை சட்ட அறிவே இல்லை அவருக்கு. அதுதான் நான் சொல்லுவேன், அதான் முன்னாலே சொன்னேன், முருகன் ரொம்ப விவரமான ஆள்னு நேற்று வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் தெரியுது அங்கே ஒன்றும் இல்லைன்ட்டு. அது முடியாது, சட்டத்தில் இடம் இல்லை. இந்த விஷயம் பாமரனுக்கு தெரிகிற போது மத்திய அமைச்சருக்கு தெரியலைன்னா என்ன அர்த்தம்? முன்னாலே சொன்னதே திரும்பி சொல்ல வேண்டியதுதான், ஒன்று அவர் முட்டாளாக இருக்கணும், இல்லைன்னா நம்மளை முட்டாள்னு அவர் நினைக்கணும். நான் முட்டாள் இல்லைன்னு முதலே சொல்லிட்டேன். கண்டிப்பாக ஆளுநர் மாளிகை குண்டுவெடிப்பு, ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், இப்போது தமிழ்நாட்டு அரசினுடைய நிலை, இவர்கள் பேசி கொண்டிருப்பது, காவல்துறையினுடைய பதில், பாஜகவர்கள் வைக்கின்ற வாதங்கள், இந்த கருக்கா வினோத் அவருக்கும் பாஜகவுக்கும் தான் தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குது போன்ற பல்வேறு செய்திகளை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு ரொம்ப விரிவாக வளமையான உங்களுடைய பாணியில் மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.